ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விலங்கு தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விமல், இனியா, முனிஷ்காந்த், பால சரவணன் இவங்க மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் பாண்டியராஜ் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பண்ணியிருக்காரு, ப்ரூஸ்லின்ற ஒரு மூவி. ஆக்சுவலாக இந்த சீரீஸோட ஜேனர் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி த்ரில்லர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 7 எபிசோட் இருக்குது, ஒரு 4.5 மணி நேரம் கிட்ட போகுது இந்த சீரீஸ். அட்டன் ஸ்டிச் நான் ஒரு 4.5 மணி நேரம் பார்த்தேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸ்க்ரீன் பிளே. அடுத்தடுத்து என்ன வரும்ன்ற ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்ன்றதுனால. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சைக்கோ கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நார்மலாக போயிட்டு அப்புறம் ஒரு ட்விஸ்ட்டில் ஒரு சைக்கோ கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது மூவியில். அவரோட வில்லனிசம் எல்லாமே பயங்கரமாக இருந்தது, சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்தது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா விமலோட ஆக்டிங்கில் சொல்லணும், ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் கம்பேக் விமல். நிறையா மூவி அவருக்கு ஃப்ளாப்பாக, அவருக்கு படம் கிடைக்காம இப்போ கடைசியில் வெப்சீரிஸில் அவரோட டேலண்ட்டை நல்லா காமிச்சிருக்காரு. இது அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ விமலோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி முனிஷ்காந்தோட ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ திரும்பி மூவிஸ் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ முனிஷ்காந்த் எப்பவுமே அவரோட சப்போர்ட்டிங் ரோல் நல்லா சூப்பராகவே பண்ணுவார். ஸோ இந்த முனிஷ்காந்த் ரோலும் அதே மாதிரி தான், அவரோட சப்போர்ட்டிங் ரோல், இதில் அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே அவருக்கு பெஸ்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லி அவனா பால சரவணன். அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோல், காமெடி ரோல் தான் பண்ணுவார். பட் இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஒரு ரகடான ஒரு கோவப்படுற கேரக்டராக, நிறையா பேட் வேர்ட்ஸ் பேசிக்கிட்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸாக அப்படின்ற ஒரு கேரக்டரில் அவருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அது நடிச்சிருந்தார். ஸோ படம் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆகும், அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் தான் ஒரு கதை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே போக போக தான் படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அதுவும் அந்த 3rd, 4th, 5th எபிசோட் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஸோ 6th, 7th எபிசோட் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஆயிடுது, ஸ்க்ரீன் ப்ளே டவுன் ஆயிடுது. மற்றபடி இது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்ன்றதுனால உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் பார்க்கலாம் ஒவ்வொரு இடம் அடுத்தடுத்து. ஏன்னா இதில் வந்து எங்கேயும் பெருசாக லேக் எடுக்கிற மாதிரி எடுக்கல, சில இடம் தான் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி சீரீஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக லேக் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனியாக்கு பெரிய ரோல் இல்லை, ஒரு சின்ன ரோலாக விமலோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நல்லா இருந்தது. பட் ஒரு போலீஸ்காரன் எவ்வளோ கஷ்டப்படுவான், அவன் குழந்த படம் தான் பார்க்க கூட போக முடியல, அதெல்லாம் இந்த படத்தில் நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ போலீஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இவங்க திருடங்களுக்கு, இந்த மாதிரி கொலையாளிகளுக்கெல்லாம், அதை நல்லா காட்டியிருந்தாங்க படத்தில். என்ன இதில் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக இந்த படத்தில் பட்டதுன்னா நிறையவே சொல்லலாம், அதில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவன் தான் அக்யூஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு, அந்த அக்யூஸ்டை ஜாலியாக டீ வாங்கி வர சொல்கிறது, அப்புறம் அவனை கூப்பிட்டுனு வெளியே ரவுண்ட்ஸ் போகிறது, அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு வர சொல்கிறது, ஒருத்தனை லாக்அப்பில் போட்டு அவனை வெளியே கூட்டு போக முடியாது. பட் இதில் எஸ்ஐயே வெளியே கூட்டு போயிட்டு வரார் அப்படின்ற ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அது எல்லாருக்குமே போலீஸ் ஸ்டேஷனில் தெரிஞ்சும் அவங்க கண்டுக்காத மாதிரி இருக்கிறது. இதில் அதுவும் சொல்லியிருக்காங்க, அவன் வெளியே போய் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அக்யூஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகினா தான் உண்மையை கலந்து வாங்க முடியும், அதுவும் பெரிய சைக்கோ கொலையாளி, ஸோ இவன்ட்ட கலந்து வாங்க முடியுன்ற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது. பட் நிறைய ட்விஸ்ட்டு இருக்குது, ஒரு செகண்ட் எபிசோட்ல தான் ட்விஸ்ட் ஆகுது அவன் சைக்கோ கொலையாளின்றது. ஆக்டர் ஆர்என்ஆர் மனோகர் இதில் வந்து இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாண்டி ரவி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பி ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க ரோல் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருந்தது சீரீஸில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தமிழில் பார்த்த ஒரு நல்ல வெப் சீரீஸாக இருந்தது. ஸோ இப்போ இந்த மூவிஸ்லாம் ரொம்ப கம்மியாக வர டைமில் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு த்ரில்லரான ஒரு வெப் சீரீஸ் பார்த்தது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதில் வந்து மெயினாக இந்த பிரசாந்த் பாண்டியராஜ் டேரக்டர் அவரை தான் பாராட்டணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கான்செப்டை ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக எல்லாரையும் த்ரில்லிங்காக ஒரு சீட் எஜில் உட்கார வச்சு கொஞ்சம் கொண்டு போய், சில இடத்துல லேக்காக இருந்தாலுமே கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போய் எல்லோரும் யோசிக்க வச்சு, கடைசியில் அவன் யார் தான்டா அந்த வில்லன், அவன் எதுக்காக தான் அதை பண்ணான்றத லாஸ்ட் 7th எபிசோடு வைக்க போய் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா முன்னாடியே செகண்ட்ஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கதை ஓவர்ன்ற மாதிரி தான் அவனை பிடிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது ஏன் பண்ணான்றதே இன்னும் 3 மணி நேரம் போட்டு இழுத்து அடித்தார் பிரசாந்த் பாண்டியராஜ். ஸோ இந்த சீரீஸ் பார்க்க கொஞ்சம் பொறுமை வேணும். ஆனால் இது வந்து எங்கேயும் ஒரு லேக்கார மாதிரி சில இடம் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்காது, ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் அது கண்டிப்பாக பார்க்கலாம். அது போக மிஸ்ட்ரி த்ரில்லர் ஆடியன்ஸ் இந்த இதை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த சீரீஸை. டேரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட் இருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் மூவி ஏதோ ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து அவர் எடுத்த இப்போ இந்த செகண்ட் இந்த சீரீஸ் போயிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அவரோட டேலண்ட் இன்னும் படித்து இதுக்கடுத்து இன்னும் மூவிஸ் நிறைய எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஜானரில் எடுக்கணும்னு சொல்லலாம். பட் எனக்கு அதில் ரொம்ப பட்டதே அந்த வில்லன் கேரக்டர் தான், அவங்க சைக்கோபாத் கேரக்டர், வேற லெவலில் இருந்தது அவர் ஆக்டிங். பட் சிம்பிளாக ஒரு வயசான ஒரு ஆள் தான், ஒரு 55-60 வயசு இருக்கும். பட் அவர் வில்லனிசம் நல்லா கற்றுக்கா, லைக் இந்த மின்னல் முறையில் எப்படி இந்த சோமசுந்தரம் அவரோட வில்லனிசம் காமிச்சாரோ சேம் அதே மாதிரி தான் இவரும் பார்க்க இருக்காரு. ஸோ இவரோட ஆக்டிங்குமே அதில் நல்லா இருந்தது. இந்த சீரீஸ்க்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 to 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கான ஒரு ஒர்த்தான ஒரு தமிழ் சீரீஸ் தான் இது. ஸோ தமிழ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர் அண்ட் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் நிறைய சீரீஸ் வரணும். சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஜி ஃபைவ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் ஒரு 1 time பார்த்து இந்த வீக்கெண்ட் டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.